ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றுக்கிட்டு இருக்கிற நிகழ்ச்சிகளில் பிக் பாஸ் நிகழ்ச்சியும் ஒன்று. இந்த நிகழ்ச்சியோட 5வது சீசன் கடந்த 2021 ஆண்டு ஒளிபரப்பாச்சு. இந்த சீசனோட ரசிகர்களுக்கு பரிச்சயமான மற்றும் பரிச்சயம் இல்லாத பல போட்டியாளர்கள் இதில் கலந்துக்கிட்டாங்க. அந்த வகையில காணப்பாடகையான இசைவாணியும் இந்த சீசன் மூலமா ரசிகர்களுக்கு அறிமுகமானாங்க. இவங்க பாடின பல காணா பாடல்கள் ரசிகர்களோட உள்ளத்தை கவர்ந்து இழுத்துச்சுன்னே சொல்லலாம். அந்த வகையில குறிப்பா மாட்டுக்கறி அரிசியில பேசுற வகையில இவங்க பாடின பெரிய கறிங்கிற பாடலை பாடி இவங்களுக்குன்னு தனி ரசிகர் கூட்டத்தையே சேர்த்துக்கிட்டாங்க. பெண்கள் கால் பதிக்க தயங்குற காணா இசைத்துறையில சிறந்து விளங்கணுங்கிறது தான் இவரோட லட்சியமேவா. அது மட்டும் இல்லாம 2020 இசையில தனக்குள்ள திறமையை வெளிப்படுத்தி உலகத்தோட சிறந்த 100 பெண்கள்ல ஒருவரா இவங்க தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. Wow! இந்த ஒரு நிலையில தான் பிக் பாஸ்ல பங்கு பெற வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஆனா ஆரம்பம் முதலேயே ரசிகர்கள் மத்தியில தன்னோட பெயரை நல்லாவே டேமேஜ் பண்ணிக்கிட்டாங்க. குறிப்பிட்டு சொல்லணும்னா இவங்களுக்கும் ஈமான் அண்ணாச்சிக்கும் அடிக்கடி சண்டை வந்துகிட்டே இருந்தது. இதனால பிக் பாஸ் நிகழ்ச்சியில கடைசி வர தொடர முடியல. வழக்கமா பிக் பாஸ் நிகழ்ச்சியில பங்கு பெற போட்டியாளர்களுக்கு அவங்க எவ்வளவு ஃபேமஸ் ஆயிருக்காங்களோ அதை பொறுத்துதான் சேலரி. அந்த வகையில இசைவாணிக்கு வாரம் 1 ₹1,00,000 சேலரி கொடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட 7,00,000 பிக் பாஸ் ஹவுஸை விட்டு வெளியேறி இருந்தாங்க. பொதுவா பிக் பாஸ் ஹவுஸ்க்கு வந்துட்டு வெளியே போனாங்கன்னா சினிமா வாய்ப்புகள் குவியும், அடையாளம் தெரியாத ஆட்களுக்கு கூட. ஆனா இசைவாணிக்கு அப்படி எதுவுமே அமையல. பிக் பாஸ் நிகழ்ச்சிக்கு அப்புறம் சரி ஏதாவது பார்ட்டியில கலந்துகிட்டாங்களா சிறப்பு விருந்தினரா அப்படின்னு பார்த்தா அதுவும் இல்லை. ஆனா சோசியல் மீடியால மட்டும் எப்பவுமே ஆக்டிவா இருக்கிறாங்க. அந்த வகையில லேட்டஸ்டா தன்னோட புகைப்படங்களை பதிவிட்டு இருக்காங்க. அப்ப இருந்ததை விட முன்னாடியை விட உடல் எடை ரொம்ப குறைச்சு படு வெள்ளையா இருக்காங்க. இவங்களை பார்த்துட்டு நீங்க இவ்வளவு கலர் இல்லையே, திடீர்னு எப்படி இப்படி ஆனீங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணிட்டு வராங்க. இதுல என்னங்க டவுட், திரைப்படத்துல கூட சொல்லுவாங்க காசு பணம் வந்தா எல்லாம் வெள்ளையாயிடும் அப்படின்னு. புரிஞ்சது தானே சொல்ல வர்றது? நான் எதுவும் சொல்லலங்க, மூவில வர்றதுதான் சொன்னேன். வாய்ப்பே கிடைக்காததுனால இப்ப வரப்போற பிக் பாஸ் சீசன் 7 கூட இவங்களை எதிர்பார்க்கலாம். ஒருவேளை வாய்ப்பு கிடைச்சா சரியா பயன்படுத்துவாங்களான்னு பாக்கலாம். What nonsense you are talking about. Thank you. Anyway, நான் போகணும். Bye.